அந்த சூர்யாங்கிற பேர் எழுதியிருக்க, சரிங்களா? இதுக்கு என்ன எண்கள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது இருக்கு, எஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், மூணு அப்படிங்கிறத போடுறேன். யூக்கு சுக்கரன் எழுத்து, அப்போ ஆறு. ஆறு அப்படிங்கிறதுக்கு சந்திரனுடையது இரண்டு. ஐங்கிறது உங்களுக்கு தெரியும், சூரியனுடையது ஒன்று. அப்புறம் ஒய்ங்கிறதும் சூரியனுடையது ஒன்று. ஏங்கிறதும் சூரியனுடையது ஒன்று, சரியா? இதெல்லாம் கூட்டின ஒரு எண் வரும், அது என்ன எண்ணுன்னு சொல்ல முடியுமா? இந்த எண் கரெக்டாக நான் எழுதுனது பதினாலுன்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 + 4 = 5, இந்த 1 + 4 = 5 அப்படிங்கிறத இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் இந்த பேர் அமைஞ்சிருக்கு. சரியா? இப்போ இதை வந்து நம்ம பண்ணுவோம் பிரைமேட் மெத்தடில் நம்ம வந்து இது பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாம் பயன்படக்கூடிய நியூமராலஜி மெத்தட்னது. இப்போ சூர்யாங்கிற பேருக்கு 3, 6, 2, 1, 1 இதெல்லாம் வந்து பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இது, சரியா? இப்போ இதுக்கு நம்ம இப்போது ஒரு மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 + 6 = 9 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். அடுத்தது 6 + 2 = 8, 2 + 1 = 3, 1 + 1 = 2, 1 + 1 = 2, இந்த எழுத்தை கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? இதில் கூட்டிருக்கேன், 3 + 6 = 9, 6 + 2 = 8, 2 + 1 = 3, 1 + 1 = 2, 1 + 1 = 2. இந்த பிரமிட் அப்படிங்கிற மெத்தட்லாம் கொண்டு போகிறதுக்காக ஒவ்வொரு நம்பரையும் நான் வந்து 7 வயசில் கூட்டிகிட்டு இருக்கேன், சரியா? நீங்கள் உங்கள் நோட் பெனில் இதை நீங்கள் உங்கள் பேர் எழுதி இந்த லெட்டர்ஸில் உங்கள் பேருக்கு என்னென்ன வேல்யூலாம் வருதோ அதை மேலே எழுதிக்கோங்க. பேர் கீழே எழுத வேண்டாம், மேலே எழுதிக்கிங்க. மேலே எழுதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கூட்டுறோம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 + 8, 9 + 8 என்ன வரணும், 8, 8 + 3 = 2, 3 + 2 = 5, 2 + 2 = 4, சரியா? இதெல்லாம் ஒன்று உண்மை ஒன்றா நம்ம அப்படியே கூட்டிகிட்டே வரோம் மேலே. இப்போ அடுத்தது 8 + 2 = 1, 2 + 5 = 7, 5 + 4 = 9, சரிங்களா? இப்போ 1 + 8, 1 + 7 = 8, சரியா? இது இதனுடைய எழுத்துக்கள் தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 முடிஞ்சிடும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 87 அப்படிங்கிறதுல முடியுது. இங்கே ஒரு நம்பர் கிடைக்குது நம்மளுக்கு நியூமராலஜி மெத்தடில். இங்கே நம்ம ஆல்ரெடி 5 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த பேரின் மூலமாக கூட்டம் முன்பு இப்போ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. 3 + 6 = 9, 6 + 2 = 8, 2 + 1 = 3, 1 + 1 = 2, 1 + 1 = 2. இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா கூட்டி 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 நான் வந்து இங்கே ஒரு பிரமிட் மெத்தடை நான் உருவாக்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பிரமிடாக இருக்கும், இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிரமிட் மெத்தட் நியூமராலஜியில் இது வந்து உங்கள் பேருக்கு என்ன எழுத்து வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து இந்த லாஸ்ட் டிஜிட், இந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஜிட்டும் எப்போ 50க்கு மேலே போச்சுன்னா உங்கள் விஐபி. அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வராங்க. இந்த நம்பர் இப்போ ஒருத்தருக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு 32 வச்சுப்போமே, 32 வருது, ஆனால் 5 வந்துடும், இங்கே மேலே கூட்டா 5 வந்துடும். ஆனால் இவங்க என்னென்னா ஒரு விஐபி அந்தஸ்துக்கு கீழே இருப்பாங்க, மேலே இருக்க மாட்டாங்க. ஆனால் 5ங்கிற எழுத்து அங்கே வேலை செய்யும், சரியா? எப்பயுமே இந்த எழுத்துக்கள் கூட்டும் போது உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து ஒரு 50க்கு மேலே, 50 இருந்தாலும் ஓகே, இல்லை 55, 60, 70 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த பேர் வந்து சூர்யாங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக இந்த நான் பேர் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இந்த பேர் எழுத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க.
பெயிண்டிங் பிராலஜியில் இது ரொம்ப சிறப்பான மெத்தட் இது. எல்லோரும் வந்து வெளிநாடுகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, ரொம்ப சிம்பிளானது. உங்களுக்கு எளிய முறையில் உங்கள் பேரை வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் கிடச்சிரும். சரியா? புதனோட ஆதிக்கமும் இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரோட ஆதிக்கமும் இருக்குங்க. சூரியன் மாத்துறதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரோட ஆதிக்கம் பெற்று சினிஃபீல்டில் வந்து உள்ள வந்தார். சினிமா துறை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பித்தது இந்த பிரமிடில் இந்த சூர்யாங்கிற பேர் மூலியமாகவும். அது 87 விஐபி அந்தஸ்துக்கு எப்பயுமே 50 மேலே இருக்கணும், 87 இருக்குது. அங்கே மேலே பார்த்திங்கன்னா 6 சுக்கரனுடைய ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. அது மூலியமாக இவர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய அந்தஸ்துல விஐபி அந்தஸ்தில் இருக்கார். இப்போ உங்களுடைய பேர் யாராச்சும் கேல்குலேட் பண்ணீங்களா, அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்றது செக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட பேர் தனிப்பட்ட முறையில் எழுதுங்க. லெட்டர்ஸ் இப்போ லக்ஷ்மின்னு ஒரு பேர் போட்டிருக்காங்க, இப்போ அதை பார்க்கலாம். நீங்களே கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட் இது. ராஜகுமாரி, ஓகே, ரைட். எல்லாரும் உங்களோட பேரை பதிவு பண்ணுங்க. எப்படி இதை வந்து பார்க்கணுன்றத சொல்லி கொடுத்தாரு ராஜகுமாரி. நீங்க வந்து இப்போ நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ அவர் சொல்ற மெத்தட்ல சைட்ல வந்து அந்த வேர்ட்ல வேர்டிங்ஸ் கொடுத்துட்டாரு சத்யஜித் நாராயணன், ஓகே, ரைட்டுங்களா. இப்ப அந்த ஏபிசி அந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு அது என்ன நம்பர்னு எழுதிட்டாரு. இப்ப அது என்ன ஒரு ஒரு வேர்டுக்கு என்ன நம்பர்ன்றத இப்ப தெல்ல தெளிவா இப்ப போட போறாரு. இப்ப நீங்க அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி அப்படிங்கிறது மறைக்குது. லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் இதே மாதிரி எல்லாரும் உங்க பேரும் எழுதிக்கோங்க ஒரு நோட் பேப்பர்ல. ஓகே, இப்போ எல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 எல்ல 3 எப்படி ஜி போடுங்க 3 நம்பர் குருவோட சிஜிஎல்எஸ் சிஜிஎல்எஸ் சிங்கிள் லெட்டர் கொடுத்துறோம் குருவோட எழுத்து. ஓகே, 3 கொடுத்துட்டோம். ஏங்கிறதுக்கு 1. ஓகே, சரிங்களா. சூரியனுடையது. கேங்கிறது 2 நம்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே சந்திரனுடையது. எஸ்ங்கிறதும் குருவோடையுடையது. ஓகே, இப்போ 3. ஹச்ங்கிறது புதனுடையது, அதனால 5. எம்ங்கிறது ராகுவோடையது, அதனால 4. ஐங்கிறது 1. சூரியனுடைய எழுத்துக்கள் வருது, சரிங்களா. இது அப்படியே நீங்கள் கூட்டி எழுத போகிறீங்க. இங்கே 3+1=4, 1+2=3, சரிங்களா. இது 5, 2+3 5, 3+5=8, 5+4=9, 4+1=5. ஓகே, இது மெத்தட் தான். இப்போ அடுத்தது 4+3 7, 3+5=8, 5+8 13 4 வச்சுக்கலாம், 13. 3+4 மாற்றிக்கணும், அதான் 1+3. 1+3 4, 4. ஓகே, 4 மாற்றிக்கணும். 8+9 17, 8 17 டு 1+8 1+7. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். ஓகே, அதே மாதிரி 7+8 15, 6. ஓகே, அடுத்தது 4+3 12, 8+4 12, 12 3. ஓகே, 4+8 12 3, 8+5 13 4. ஓகே, சரிங்களா. இப்போ 3+6 9, 3+3 7+7, ரைட்டா. ஓகே, நிலத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9+6 14, 1+5=6, 64 வருது. அவங்க இடத்துல அவங்க வந்து விஐபி அந்தஸ்தில் இருப்பாங்க கண்டிப்பா.
எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஆளாகவும் முக்கியமான ஆளாகவும் அவங்க வந்து அவங்க ஏரியாவிலையோ அவங்க சர்க்கிள்லையோ அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே சரியா. இதில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஒன்று என்ன, எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் சொல்லாமல் சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டாக ஐன்னு ஒரு எழுத்து முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நியூமராலஜி வகுப்பு ஆல்ரெடி முன்னாடி எடுத்த லைவில் சொல்லியிருக்கிறோம். ஓகே சரிங்களா. இந்த ஐங்கிறதால கொஞ்சம் சில பிரச்சனைகளையும் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க லைஃப்பில். ஓ ஓகே சரிங்களா. இந்த லட்சுமிங்கிறதால சரி. ஏன்னா விஐ பேசுறதுக்கு எனக்கு நிறைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா ஐங்கிறது லாஸ்ட்டாக வந்து அதை அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும். ஓகே சூப்பர் சரிங்களா. லக்ஷ்மி உங்களோட பேர் போட்டு பதிவு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து கடைசியில் நம்பர் வந்து ஒன்று வருதுங்களா சார், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சூரியனோட ஆதிக்கம் இருக்கும், எங்கேயுமே வந்து தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இதுலேயுமே வந்து இவங்க தான் முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இதுலேயுமே முன்னணியாக இருந்து முடிவெடுக்கக்கூடியது எல்லா விஷயத்தையும் இவங்கள்ட்டே தான் கமெண்ட்ஸ் போகும். வீட்டில் ஏதாவது நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் இந்த ஒன்றுங்கிறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடியதில். ஓகே 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 சரிங்களா. இப்போ இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணிக்கலாம், உங்கள் பேர் போட்டு ஒரு பேப்பரில் போட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேரில் இருக்கு, மறந்துருக்கக்கூடிய பல சீக்ரெட்ஸ் இந்த பதிவில் சொல்ல போகிறாரு. எல்லாமே பாருங்க, எல்லாமே இது கூட்டினா 19 வரும். அதாவது அதுவும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். அப்போ உன்னோட ஆதிக்கம் வந்து இவங்க லட்சுமிக்கு அதிகமாக இருக்கு. சூரியன் பேர்கள்லையும் பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒன்று ஐயே ரெண்டு சூரியன் வந்திருக்கு. ஓகே சூரியன் எழுத்துக்கள் ரெண்டு முறை வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிரைமேட் நியூமராலஜிங்கிற மெத்தடில் உங்கள் பேரை வந்து நீங்கள் போட்டு அதுக்கான விஷயத்தை கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுங்க. லெட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த லெட்டர்ஸை பயன்படுத்தி நீங்கள் முதல்ல பேரை முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு லெட்டராக எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு கொடுத்து ஒன்று எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் உங்கள் பிரைமேட் மெத்தடுக்கான விஷயத்தை அப்படியே மேலே எண்களை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன எண்கள் வந்தது அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சுதான் அடுத்தடுத்து போகிற இன்னைக்கு லைவ் செஷன்ல பல தகவல்கள் வந்து ஐயா கொடுக்க காத்துட்டு இருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அசோக்னு ஒருத்தருக்கு வந்து 4 வந்திருக்கான். ஓ அவர் எல்லாமே கூட்டிட்டு பார்த்துருக்காரு. அசோக் உங்களுக்கு 4 முன்னாடி என்ன நம்பர் வந்துச்சு? 4 முன்னாடி 2 டிஜிட் வரும் பாருங்க, அது என்னன்னு சத்யரூபன். எப்பயுமே ஒரு விஷயம், இந்த நியூமராலஜியை பொறுத்தவரைக்கும் இந்த லாஸ்ட் டிஜிட் முன்னாடி 2 நம்பர் வரும் உங்களுக்கு. அந்த 2 நம்பர் வந்து 50 கீழே இருக்கா 50 மேலே இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 50 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு விஐபி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். 50 கீழே இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு வளரக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இப்போதைக்கு. ஓகே ஒரு குரோத்திங் லெவலில் இருக்கும், இதெல்லாம் குரோத் ஆன லெவலில் இருக்கும் இந்த 50 மேலெல்லாம். ஓகே சரியா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகம் 22 வந்துச்சு. ஓ 22னா ராகுனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஓகே அதிகமாக வந்து பிளானிங் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே லைஃப்பில் வந்து பிளானிங் இல்லாமல் சில விஷயங்களுக்கு வந்து இன்னும் வந்து அக்கறையோடு செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது அதிகமாக. இப்போ இவர் வந்து இப்போ 22 இப்போ 50 விட கம்மியாக தான் இருந்துருக்கு. ஆமாம். இப்போ இவர் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், பேரில் வந்து சரியானபடி பேர் அமைச்சிருக்காருங்கிறது செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு அவரோட டேட் ஆஃப் பர்த் படி ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு லைவ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஓகே அதிலே வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சு எப்படி பேர் அமைக்கிறதுனு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே அதன்படி விதி எண் பிறவி எண்ணில் வச்சு அவங்களுக்கு சரியானபடி தான் பேர் அமைச்சிருக்கிறாங்களா, இந்த எண் கரெக்டாக வருதான் செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த கூட்டுற இந்த எண்ணு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எண் சரியாக வந்துருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரைமேட் எழுத்துக்கள்லாம் வரக்கூடிய எந்த நம்பர் செக் பண்ணி விடுறது செக் பண்ணிட்டாங்கன்னா இதில் எது அவங்களுக்கு சரியானபடி வருதுன்னு செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்றுல ஏதாவது ஒன்றாவது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் எண்ணத்தில். ஓகே அந்த விஷயத்தை அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாற போல் அவங்க வந்து தன்னுடைய பேரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஓகே சரிங்களா. இல்லைனா ஏதாவது நிக்நேம்னு என்ன அர்த்தம் கேட்குறாங்க, வாட் இஃப் த நம்பர் கம்ஸ் அஸ் 9 அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். 9னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணி எல்லாத்தையும் அவசரப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு பொறுமை இருக்காது, திடீர்னு முடிவெடுக்கிறது, உடனே ஒரு விஷயத்த செய்யணும்னு ரொம்ப தீவிரப்படுத்துறது, பின்விளைவுகளை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஓகே அது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும், ஒரு அதீத சக்தி இருக்கும் அதிகமாக அவங்களுக்கு. ஓகே சரிங்களா. ஓகே நம்ம அடுத்த பேர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே சரிங்க. அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு பேர் ஒன்று போடுறேன். ஏன்னா இது இதுக்கு இதுக்காக இந்த விஷயம்னா விஐபி ஆகியிருக்கக்கூடிய நபர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பேரில் அது வந்து வந்திருக்கா இல்லையா, நீங்கள் எப்படி விஐபி ஆகிறது, ஆகிறதுக்கான வழிமுறை எப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சரிங்களா. ஒரு விஐபியினுடைய
இப்போ லைவ் பார்க்க ஆரம்பிச்சவங்க வீடியோ உடைய ஃப்ரண்ட்ல போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். மோகன பிரியா வீடியோ ஃப்ரண்ட்ல போய் பாருங்க, உங்களுடைய நம்பர் என்ன வருதுன்றத சொல்லுங்க. பாருங்க, பேர் வந்து சங்கர்னு போட்டிருக்கேன். கோயில்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குடும்பத்துல வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆமா, நல்ல விஷயம். ஆனா அது வந்து சரியான படி அமைச்சிருக்காங்களாங்கிறதை இது விஐபி அந்த இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காங்க. ஓகே, சரிங்களா. இப்போ வந்து எஸ்க்கு வந்து மூணு, எஸ்க்கு மூணுங்கிறதால குருவோடைய எழுத்துக்கெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ ஹச்சுங்கிறது அஞ்சு, புதனுடைய எழுத்துக்கள்லாம் ஹச் வருது. ஏங்கிறது ஒன்று, சூரியனுடையது. என்னங்கிறதும் புதனுக்கு குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் வருது, அஞ்சு. கேங்கிறது ரெண்டு, அப்போது சந்திரனுக்குள்ளியது. ஏங்கிறது ஒன்று, சூரியனுக்குள்ளது. ஆறுங்கிறது ரெண்டு. இப்போ இந்த எழுத்தினுடைய பலன்கள் மூவியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 வருது மொத்தமாக கூட்டினா. இப்போ இதை வந்து நம்ம வந்து பிரமிட் மெத்தடில் பார்க்க போகிறோம். 3+5 8, 5+1 6, 1+5 6, 5+2 7, 2+1 3, 1+2 3, சரியா? இந்த மெத்தடில். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6+8+6, 5. இது வந்து பார்த்திங்கன்னா 6 6 12 வரும். 12 வந்து உங்களுக்கு வந்து 12 வந்துச்சுன்னா 1+2 மாற்றிக்கிங்க, 3 மாற்றிக்கிங்க, சரியா? 6 6 12 வந்துச்சுன்னா இப்போ 6+7 6+7, அப்போ உங்களுக்கு 6+7 வரும்போது உங்களுக்கு 6 6 12 13 4 வந்துடும். 13னா 1+3 பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரம் 4 வந்துடும், சரியா? 4. 7+3 10, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். 3+3 6, சரியா? இந்த மெத்தடில் போகணும். இப்போ 3 5+3 8, 3+4 7, 4+1 5, 1+6 7, சரியா? இப்போ 3+7 8+3 என்ன வரும் பாருங்க, 8+7 என்ன வருது செக் பண்ணுங்க. 7 7 14 14 1 15 15 1 6 வருமா? 6. அடுத்தது 3, அடுத்தது 3. இந்த மெத்தடில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 6. இங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் வருது. தொண்ணூத்தாறு வருது. 96 நம்பர் வருது விஐபி. 96 நம்பர் வருது விஐபி. இப்போ சிம்பத்துறையில மிகப்பெரிய சங்கர் அவருடையது. இதுமாரி உங்களுடைய பேர் எழுத்துக்கள் சரியா வந்திருக்கா பாருங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து பேர் அமைச்சிருக்கிறேன், ஆனா வந்து எனக்கு 96 வருது, நான் ஏன் விஐபி ஆகல அப்படின்னா, உங்க பேர் எழுத்துக்கள முதன்மையானது முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் நீங்கள் வைக்கிறது சரியான படி வைக்கணும். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி போன லைவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? உங்களுக்கான சரியான படி அமைச்சிருக்கீங்களா, பிரவியன் விதி என்னங்கிறதெல்லாம் சரியான படி அமைஞ்சிருக்காங்கிற முழுமையான விஷயங்கள்லாம் அதை கொடுத்துருக்கோம். இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து உங்கள் பேர் அமைக்கிறதுக்கான விஷயத்துக்கு போயிட்டோம். அப்போ உங்கள் பேர் சரியாக அமைஞ்சிருக்கா, விஐபி அந்த வந்திருக்கா, பிரமீடில் அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் சரியான படி செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய விஐபி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள், சரியா? இதுக்கு நல்ல சுத்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாமே போன வீடியோ நிறைய கொடுத்துருக்கோம்.
இதுலேயும் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அந்தளவுக்கு உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேஜிட் வந்து 8 வந்துருக்கு, செகண்ட் ஒன் வந்து 71 வந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே 8 வந்திருக்கா, அந்த கூட்டின 8 கீழே வந்து 71 71 அதுவும் 8 கரெக்டா இல்லை? அதுதான் மேலே, அதான் மேலே வந்து 71 வந்திருக்கு, 8 மேலே 8. ஆமாம், இப்போ கீழே உங்கள் கூட்டினா 8 தான் வருதும் அப்படியா? இல்லை இல்லை, மொத்தமாகவே 8 தான் இங்கே மேலே கூட்டினது. ஆமாம், சரி. அப்போது சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு உங்களுக்கு, உங்கள் பேரில் சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அதிகமாக வந்து இவங்க உழைப்பு அதிகமாக இருக்கணும் உங்கள்கிட்ட, சரிங்களா? இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, உழைப்பு அதிகமாக கொட்டணும் இவங்க வாழ்க்கையில், கொட்டினா தான் முன்னேற முடியுங்கிறத காட்டுது. ஓ, இந்த 8 இப்போ 8 நம்மளுக்கு என்ன மாதிரி தொழில் வந்து கைகொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இவங்க அதிகமாக அடிமை தொழில் பண்ணுவாங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஏதாவது வேலை பார்க்கறது, இல்லை ஒருத்தர் கீழே தான் அவங்க வேலை பார்த்தவங்க, இவங்களால வந்து தனிச்சு வெளில வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவங்க பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிச்சிருவாங்க, பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிச்சிருவாங்க. தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து மறைவான விஷயத்தில், அதாவது சொந்த ஊரில் எல்லாமே வெளியூரில் போய் வேலை செய்கிறது. ஓகே, சொந்த ஊரில் ஜெயிக்க முடியாது, வெளியூர் வெளி மாநிலத்தில் போயிட்டு நின்னா இவங்க 8 நம்பர் ஜெயிச்சிருவாங்க. ஓகே ஓகே. மேக்கப் ஆர்டிஸ்ட் பிஸ்னஸ் இவங்க பண்ணலாமா? இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் பிஸ்னஸ்க்கு சுக்ரன் நல்லா இருந்தால் பண்ணலாம். பெரிய பிரச்சனை சந்திக்க மாட்டாரு, அவர் பேர் மூலமா சுக்கிரன் ஆக்டிவேஷன் இருக்கு, மறைமுகமா பணம் வரணும், மறைமுகமான பொருளாதாரத்தை வந்து கொண்டு வரணும் வாழ்க்கையில. தெரியும் ஒவ்வொரு பேருக்கும் உங்க பேர் அது மாதிரி ப்ராப்ளமா ஆகணும். நீங்க ரெண்டு விஷயத்தை ஏஆர்ங்கிறது அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சு, விஐபி அந்தஸ்தை கொடுத்துச்சு. ஓகே, அது மாதிரி உங்களுக்கு இன்சிலோட கூப்பிடறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த இன்சிலோட கூப்பிட சொல்லுங்க. அதையும் அதுவும் சேஞ்சஸ் உண்டு கண்டிப்பா, அது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அது. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து கால்குலேட் பண்ணி அவங்க நம்பர்ஸ் போட்டுருக்காங்க. இப்போ நீங்க இது வரைக்கும் நம்ம பண்ணிடலாமா, அடுத்து வேற என்ன தகவல் தரலாம்? எனக்கு நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து பிரைமேட் நியூமராலஜியில் பேரை வச்சு அமைக்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் சில விஐபி அந்தஸ்து செக் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, பர்சனலாக வந்து நான் வந்து ஜாப் எப்படி இருக்கும், கேரியர் நல்லா இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருப்பேனா, நான் ஜெயிப்பானாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் டேட்டா பர்த் தான் காட்டும். ஓகே ஓகே, சரிங்களா? பட் இன்கேஸ் இதுலேயே டேட்டா பர்த் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு டேட்டா பர்த் கொடுங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட்டா பர்த், உங்களுடைய பேர், முழு பேரையும் நீங்கள் போட்டு விடுங்க, இல்லைனா கால் பண்ணி கேளுங்க, டக்குனு வந்து உங்களுக்கு பதில் கிடச்சிடும். சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த அதிர்ஷ்டம் தரும் படங்கள் பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் செட்டிங்ஸை கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நம்பர் தெரியுதுங்களா? 9514683572. நியூமராலஜி படி வச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பியூட்டி நேத்து லைன் பத்துங்களுக்கு தெரியும். இது வந்து எந்த நம்பருமே ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். 1 to 9 எல்லா நம்பருமே இதுல இருக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதாவது 9 கிரகமும் உள்ள வந்துடும். அதுல 9 கிரகமும் உள்ள வந்திருக்கும் அந்த நம்பர்ல. எண்கள் மட்டும்தான் இந்த உலகம் தாண்டிட்டு இருக்கு. அதன் மூலயமா நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பெயர்களாகவும் நம்பர்களாகவும் இந்த உலகத்தை எல்லாமே எண்களால் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களும் உங்க வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்போ நீங்க எந்த விஷயத்துல பண்ணாலும் சரி, இப்ப நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் பயன்படுத்தி பின் நம்பர் பயன்படுத்தினாலும் அதுலயும் எண்கள் தான் பயன்படுத்துறீங்க. பேடிஎம் பின் நம்பரு, கூகுள் பின் நம்பரு, மொபைல்ல இதெல்லாம் எண்கள் தான் எல்லாமே. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டு டோர் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்களில் தான் நிறைஞ்சிருக்கு. எண்கள் எல்லாமே எங்கேயுமே இல்லை. அப்போது எண்கள் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. ஆனால் சில எண்களை நம்மளால் மாற்ற முடியும், சில எண்களை நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ ஆதார் கார்டு போய் நம்மளால் மாற்ற முடியாது, பேங்க் அக்கௌண்ட்ல போய் நம்பர் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுக்கு எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, நம்ம எதனால் பயன்படுத்தி மாற்றக்கூடிய விஷயங்களும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது கூகுள் பின் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், இதை உங்களுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஃபோன்பே, ஃபோன்பே பின்னு, இதுமாதிரி மொபைலில் வந்து நீங்கள் லாக் பண்ணுற பின்னு, அதெல்லாம் நீங்கள் உங்களால் மாற்ற முடியும் இல்லையா? உங்கள் கண்ட்ரோலில் தானே அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபோன் நம்பர் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது, அதெல்லாம் உங்களால் மாற்ற முடியுமே. இப்போ வீட்டு டோர் நம்பர் தான் மாற்ற முடியாது உங்களால். ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் மாற்றி ஜெயிக்கலாமே. ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்குது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏடிஎம் பின் நம்பர். இப்போ ஜிமெயிலில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எதுவுமே கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை. ஆனால் உங்களுக்கான கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் இந்த தாராளமாக எடுத்து நீங்கள் வெற்றி அடையலாம். இப்போ ஒரு பேரை ஒன்று நான் வந்து இப்போ இந்த மெத்தடில், நியூமராலஜி மெத்தடில் ஒரு பேர் ஒன்று போடுறேன். அந்த பேரை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த பேர் வைக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதில் நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய பேருடைய ஃபோன் வந்துச்சு இதுமாரி எங்களுக்கு பேர் அமைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு ஒருத்தர் பேர் அமைக்கிறதுக்கு. இன்னும் பேர் அமைக்க முடியல, திணறாங்க எல்லோரும். இப்போ நீங்களே பேர் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை கொடுத்துட்ருக்கோம். இந்த பேர் எல்லாரும் தெரிஞ்ச பேர் தான் இது. சரிங்களா? ஏக்கு வந்து 1, எண்ணுக்கு வந்து 5, ஐக்கு வந்து 1, ஆறுக்கு வந்து 2, யூக்கு வந்து 6, டிக்கு வந்து 4, ஹச்சுக்கு வந்து 5. இப்போ இவருடைய கூட்டு எழுத்து என்ன வரும் பாருங்க. கூட்டுனா 24 வருது. 2 + 4 = 6, 24. சரியா? இப்போ நம்ம இதெல்லாம் பிரிமிட் மெத்தடில் கொண்டு போகிறோம். 1 + 5 = 6, 5 + 1 = 6, 1 + 2 = 3, 2 + 6 = 8, 4 + 6 + 4 = 10. நான் 1 எடுத்துக்கிறேன். 4 + 5 = 9. சரிங்களா? இதேபடியே ஒரு நடை போடுறோம். 6 6 6 12 2 3 எடுத்துக்கிறேன். 6 6 3 9, 3 8 2 9 1, 8 + 1 = 9, 1 + 9 = 1. சரியா? இப்போ பாருங்க, 3 + 9 = 3, இது 2, இது 2, இது 1, இங்கே 5, 3 + 2 = 5, 4 2 2 = 4 = 3, 9, 4 5 + 3 = 5 + 4 = 9, 4 + 3 = 7, இங்கே லாஸ்ட்டாக 7 வந்துடும்.
இந்த பேருடைய அம்சம் புரியுதுங்களா? 50 எப்போ 50 மேல இருந்தா விஐபி, அது எந்த நம்பரா வேணா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. பிரமிடில் எப்போ நம்பருக்கு மேல இருக்கணும். அதே படி இந்த பேர்கள் வந்து சரியானபடி அமைக்கப்பட்டிருக்கணும் நீங்க உங்க வாழ்க்கையில, சரிங்களா? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய எழுத்துக்கள் 1, 1, 2 தடவை வருது, புதனுடைய எழுத்துக்கள் 2 தடவை வருது, 5, 5, சுக்கரனுடைய எழுத்துக்கள் 1 டைம் வருது, சந்திரனுடையது 1, 1, அதுக்கப்புறம் ராகு வருது 1. சூரியன், புதன், சுக்கரன், சந்திரன், ராகு, இந்த கூட்டுச்சேர்க்கையில் இவரோட பேர் அமைஞ்சிருக்கு. முக்கியமான கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கு பாருங்க, சூரியனும் புதனு, சுக்கரனு, ராகு, சந்திரன், இதெல்லாமே அவர்கள் வழி செய்தது. இதெல்லாம் வந்து கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும். இந்த ராகு, சந்திரன், சூரியன், இதெல்லாம் வந்து புகழை தரக்கூடியது. சூரியன் புதனுங்கிறது புதிய புதிய விஷயங்களை கிரகிச்சு வெளிப்படுத்தக்கூடியது. சுக்கரனுங்கிறது சினிமா துறையையும் கலைத்துறையை குறிக்கக்கூடியது. இப்போ எல்லாமே காம்பினேஷனாக ஒரு பேர் இருக்காங்க. இப்போ இருக்கும்போது அவங்க அலட்சிங்கிறது தானாகவே நடக்க ஆரம்பிக்குது இவர்களுடைய வாழ்க்கையில். இதுமாதிரி உங்கள் பேர்களை இதுமாதிரி பார்த்து அமைச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தகுந்த போல் உங்களை வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் நோட் பெனில் எழுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளோ அல்லது கணவன் மனைவி, அப்பா அம்மா பேர், நண்பர்கள் பேர், இந்த மாதிரி எழுதி பாருங்கள். இதெல்லாம் எந்தெந்த லெவலில் இருக்காங்க, அவங்கவுங்க எந்தெந்த லெவலில் விஐபி அந்தஸ்தில் இருக்காங்களா இப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு பேர் அமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம், சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து இந்த பிரமிட் நியூமராலஜியில் ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அடுத்தது பேர் அமைக்கிறதுல ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு எளிய மொழி, எளிய மொழி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். எதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் ரொம்ப எளிய முறையில் புரிஞ்சு இதை வந்து பயன்படுத்தலாம், சரியா? இப்போ இந்த பேர் எழுத்துக்கள் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த பிரமிட் நியூமராலஜி அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்துறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லை கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்திபன் போட்டிருக்கீங்க, குணாலான் நேம் சொல்லுங்க சொல்லியிருக்கீங்க. வீடியோவை எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போய் பாருங்க, சரி? அதுக்கு ஆன்சர் நம்ம போவோம். நான் நிறைய சொல்லிருக்கு. ஆமாம், ஆல்மோஸ்ட் இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, 120 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்க? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பிறந்த தேதிக்கான அஜிஸ்ட விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய பிறந்த டேட்டா பர்த் ஆச்சு. ஆமா, உங்க டேட்டா பர்த் மட்டும் பாத்தீங்கன்னா உங்க டேட்டா பர்த்துக்கான அஜிஸ்ட சின்னங்கள் மட்டும் டக்கு 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 உங்களுக்கு எல்லாருக்குமே நான் விஷயங்கள் சொல்ல போறாரு, குறிச்சு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் 1, 10, 19, 28 பிறந்திருக்கீங்கன்னு பதிவு பண்ணுங்க. அதே போல மை லக்கி நம்பர், ஓகே, எல்லாருக்குமே வருது. உத்திரம் நம்பர், சாரி, உத்திரம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ஓகே, 11 ஒருத்தர் பிறந்திருக்காரு. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 1 முடிச்சிடலாம். யாரெல்லாம் 1, 10, 19, 28 பிறந்திருக்கீங்க, அதே போல உத்திரம், கார்த்திகை, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கமெண்ட் செய்யுங்க. 1, 10, 19, 28 ஓகே, இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது, ஓகே, சரிங்களா? அதே போல சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து உத்திரம், கார்த்திகை, உத்திராடம், இதெல்லாமே சூரியனுடைய நட்சத்திரம், ஓகே, இவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட குறிப்புகள், சரி, சரிங்களா? இவங்க வந்து